1990களோட முடிவில் ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க கிட்ட இருக்கிற பழைய TU-95 அப்புறம் TU-160 பாம்பர் விமானங்களுக்கு மாற்றா ஒரு பாம்பர் விமானம் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ரஷ்யாக்கு ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல்கள், அது அத்தனையும் தாண்டி ஒரு பாம்பரை கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு December 2007 அப்போ ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் டூப்ளவ் டிசைன் பியூரோக்கு ஒரு ஆர்டரை கொடுக்கறாங்க. இப்போ நீங்க கண்டுபிடிக்க போற பாம்பர் நம்மளோட பழைய பாம்பருக்கு மாற்றா இருக்கணும், அதிக எடையை சுமக்கணும், அதிக தூரம் போகணும், கூடவே ஸ்டெல்த்தாவும் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை டூப்ளவ் பியூரோக்கு தராங்க. டூப்ளர் டிசைன் பியூரோவும் ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸோட நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. September 2001 அப்போ ரஷ்யாவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாம்பர் விமானங்களுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. March 2013 அப்போ டூப்ளவ் டிசைன் பியூரோ ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட ஒரு டிசைனை சப்மிட் பண்றாங்க. அந்த டிசைன் ரஷ்யாவை ரொம்ப அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அந்த டிசைனோட பேரு தான் PAK DA. இதோட விரிவாக்கம் பிரஸ்பெக்டிவ் ஏவியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் லாங் ரேஞ்ச் ஏவியேஷன். ரஷ்யன் சயின்டிஸ்டோட கடின உழைப்புக்கு பலனா April 2014 அப்போ இந்த PAK DA டிசைனை கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. அப்புறம் என்ன, களத்துல இறங்க வேண்டியதுதான். ரஷ்யன் சயின்டிஸ்ட் 2015 மார்ச் அப்போ கசான் ஏர்கிராப்ட் ப்ரொடக்ஷன்ல இதோட புரோட்டோடைப்பை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த பாம்பர் விமானத்தினால என்னெல்லாம் செஞ்சிட முடியும், ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த விமானத்தினால அதிக தூரம் பறக்க முடியும், கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்க முடியும், அதுவும் ரீஃபியூயல் இல்லாம. அப்படின்னா இந்த பிளேன் மாஸ்கோல இருந்து கிளம்பிச்சுன்னா நார்த் அமெரிக்கால இருக்கிற எந்த சிட்டியை வேணாலும் தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்ல, பிரேசில்ல இருக்க ரியோவை கூட தாக்க முடியும், ஏன் ஆஸ்திரேலியால இருக்க டார்வினை கூட அடிக்க முடியும். இவ்வளவு தூரம் பறக்குதே, அப்படி இந்த விமானத்துக்கு எந்த இன்ஜினை பொருத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா சரிவர தகவல் கிடைக்கல. ஆனா குனிஸ்டவ் NK-32 இன்ஜினோட அட்வான்ஸ்டு மாடலா இருக்கும் தான் சொல்றாங்க. இந்த இன்ஜினை தான் TU-160 பாம்பர்கள்லயும் TU-144LL பாம்பர் விமானங்கள்லயும் பொருத்தப்பட்ட இன்ஜின், அதோட அட்வான்ஸ் வெர்ஷனா இருக்கும் நம்புறாங்க. ஆனா ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் இந்த டூப்ளா PAK DA-க்கு தயாரிக்கப்படுற இன்ஜினுக்கு வச்ச பேரே Project 30. இந்த விமானத்தினால அதிக தூரம் மட்டும் இல்ல 30 டன் எடையை சுமக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த விமானத்தினால நியூக்ளியர் பாம்ப்ஸ் எடுத்துட்டு போக முடியுமா, கண்டிப்பா முடியும். இந்த விமானத்தினால ஹைப்பர்சோனிக் ஏவுகணை எடுத்துட்டு போக முடியுமா, கண்டிப்பா முடியும். அது மட்டும் இல்ல, ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல்ஸ், ஆன்டிஷிப் மிசைல்ஸ், கன்வென்ஷனல் பாம்ப்ஸ், எல்லா வகையான ஆயுதத்தையும் இந்த விமானத்தினால எடுத்துட்டு போக முடியும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த விமானத்திலேயே எலக்ட்ரிக்கல் வார்ஃபேர் சிஸ்டம்ஸும் பொருத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபியூச்சர் என்னன்னா இந்த விமானத்தினால டீகைஸ் அனுப்ப முடியும். எதிரி நாட்டுக்குள்ள டீகைஸ் அனுப்புறதுனால எதிரி நாட்டோட மிசைல் சிஸ்டம் அந்த டீகையை தாக்கி அழிக்க ஏவுகணையை ஏவும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிற இந்த விமானம் எதிரி நாட்டோட ஆன்டி ஏர்கிராப்ட் மிசைல் சிஸ்டமையே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் யூஸ் பண்ணி செயலிழக்க செய்ய முடியும். இந்த விமானம் எந்த உயரத்துல பறக்கும்னு எக்ஸாக்டான தகவல் கிடைக்கலனாலும் 60,000 அடி உயரத்துக்கு மேல பறக்கக்கூடிய கெப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விமானம் அதிக உயரம் அதிக தூரம் பறக்குது இல்லையா, -60°C இருந்து +50°C வரைக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காம். இது கூடவே இந்த விமானம் சப்சோனிக் வேகத்துல பயணம் செய்ய முடியுமா. இது எல்லாத்துக்கும் மேல இந்த பிளைன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த பிளைன்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்னால லிக்விட் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி இயங்க முடியுமா. ஒருவேளை இதை சாதிச்சு காட்டிட்டாங்கன்னா அடுத்த 12 வருஷத்துக்கு ரஷ்யன் சயின்டிஸ்ட் தான் மாஸ். அது மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்டெல்த் விமானம் இல்லையா, ரேடார் அப்சர்விங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. இதை இன்னுமே ஸ்டெல்த் ஆக்க ஃப்ரண்டல் ஏரியாவை மினிமைஸ் பண்ணிருக்காங்க. இந்த விமானத்தோட இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர்ஸையும் கம்மி பண்ணிருக்காங்க, அதனாலேயே ரேடார் சிக்னேச்சர்ல இருந்து ஈஸியா இந்த விமானத்தினால தப்பிக்க முடியும். இந்த விமானம் ஃப்ளை பை விங் டெக்னாலஜியை கொண்டு பறக்குது. ஃப்ளை பை விங்னாலே சேம் தான், நம்ம எப்படி முன்னோக்கிய ரெக்கைகள் பறக்கிறதுக்கு கணினி தேவையோ இந்த விமானத்துக்கும் கணினி தேவை. இந்த விமானத்தை இயக்க 4 crew members இருப்பாங்க. ஆனா அந்த க்ரூ மெம்பர்ஸ் இல்லாம கூட இந்த விமானத்தினால டேக் ஆஃப் ஆக முடியும்னு சொல்றாங்க. அப்படின்னா அட்டானமஸ் ஃப்ளையிங். அது கூடவே இந்த விமானத்துக்கு பக்கபலமா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸும் சப்போர்ட்டுக்கு பறக்கும். இந்த விமானங்கள் எல்லாமே நெட்வொர்க் சென்ட்ரிக். அப்படின்னா இந்த விமானங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்பு வச்சிருக்கும். எதிரி நாட்டு விமானங்கள் இந்த பாம்பர் விமானத்தை தாக்க வரணும்னு நினைச்சா இந்த UAV-யை தாண்டி தான் வர முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தடவை இந்த ரஷ்ய விமானத்துக்கிட்ட சொல்லிட்டா போதும், இது போல இந்த இடத்துல போய் குண்டை போட்டுவானு. இந்த விமானம் ஹை ஸ்பீட்ல ஹை ஆல்டிடியூட்ல ஃபாஸ்டா யார் கண்ணுக்கும் தெரியாது
இல்லாம எந்த ரேடார்லயும் படாம அதிகமான குண்டுகளை சுமந்துட்டு எதிரி நாட்டு எல்லைக்குள்ள தன்னிச்சையா முடிவெடுத்து பறந்து போய் சொன்ன இடத்துல குண்டுகளை போட்டுட்டு திரும்ப வரும். அப்ப ரஷ்யா கிட்ட மட்டும்தான் இது போல பாம்பர்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அமெரிக்கா கிட்டயும் இருக்கு, சைனா கிட்டயும் இருக்கு. அமெரிக்கா ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்களே B-21 ரைடர், இந்த விமானமும் ஒரு ஃபிளை பை விங் கான்செப்ட் தான். அப்ப இந்த விமானம் இயங்குறதுக்கும் ஒரு கணினி தேவை. இந்த விமானத்திலயும் ஸ்டெல்த் இருக்கு, லாங் ரேஞ்ச் இருக்கு, அதிகமான வெப்பன்ஸ் எடுத்துட்டு போக முடியும்னு பாம்பர் விமானங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லா ஃபியூச்சர்ஸ்மே இருக்கு. அப்ப சைனா கிட்டயும் இது போல ஒன்னு இருக்குன்னு சொன்னனே, அந்த விமானத்து பேரு H-20. அந்த விமானமும் ஒரு ஃபிளை பை விங் கான்செப்ட் தான். அந்த விமானம் இயங்கவும் ஒரு கணினி தேவை. அந்த விமானமும் ஸ்டெல்த்ங்கிறாங்க, லாங் ரேஞ்சுங்கிறாங்க, அதிகமான வெப்பன்ஸ்ங்கிறாங்க, பாம்பர் விமானங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஃபியூச்சருமே அதுல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ரஷ்யாவோட பாக்டா விமானங்களுக்கு முன்னாடி சைனாவோட H-20 சரி, அமெரிக்காவோட B-21 சரி, ஒரு விஷயமே இல்ல. சரி, இப்ப என்ன நிலவரத்துல இருக்கு, இந்த விமானம் தயாரிச்சிட்டாங்களா, எப்ப வெளியே வரப்போகுது, எப்ப ஆர்மியில் இண்டக்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த விமானத்தோட ஃபுல் சைஸ் மாடலை 2017 வருஷமே ரெடி பண்ணிட்டாங்களாம். அப்படியே இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி February 2019 அப்போ இந்த பாம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. December 2020 அப்போ இந்த பாம்பர் விமானத்தோட இன்ஜின் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2021 நவம்பர் அப்போ இந்த பாக்டாவோட என்டையர் ப்ராஜெக்ட் ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. 2022 மார்ச் அப்போ இன்ஜினுக்கான பேட்டன்ட்டை வாங்கிட்டாங்க. May 2002 அப்போ இந்த பிளேனுக்கான சில காம்ப்ளெக்ஸான பார்ட்ஸ் டிஸ்பிளே பண்றாங்க. இந்த விமானத்தோட ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் April 2023 அப்போ ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால டிலே ஆக வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் டிலே ஆகலனா ரஷ்யா அடுத்த மாசம் ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போறாங்க. அப்படி 2023 ஏப்ரல் அப்போ புரோட்டோடைப் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 2028 வருஷத்துல ரஷ்யன் ஆர்மி கிட்ட இந்த பாக்டா விமானம் தயார் நிலையில இருக்கும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு, எதிர்காலத்துல இது போல விமானங்களை விமானி ஓட்ட மாட்டாங்கன்னு. சரி ஓகே, விமானிகள்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டே இந்த விமானத்தை இயக்குவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல, எல்லாமே கணினி கிட்ட தான் இருக்க போகுது. மனிதர்களோட தலையீடே இல்லாம இது போல விமானங்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இந்த விமானம் தயாரிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது ரஷ்யாக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம், 2012 வருஷத்துல ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டரான டிமிட்ரி இந்த விமானத்துக்கு என்ன தேவை இருக்கு, இப்ப நம்ம நாட்டுக்கு இந்த விமானம் தேவையா, நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, இந்த சமயத்துல இது போல ஒரு விமானத்தை தயாரிக்கிறோம் சொல்லி அதிக அளவுல பணம் செலவு பண்றமே, இது நம்ம நாட்டுக்கு உண்மையாலுமே தேவையானு கேட்டிருக்காரு. அதுக்கு ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், இது போல விமானங்களை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், இந்த விமானங்கள் இருந்தாதான் நம்ம நாடு நிம்மதியா இருக்கும், இல்லைன்னா எவனோ வந்து நம்ம நாட்டுல நாட்டாம பண்ணிட்டு இருப்பான், சீக்கிரமா இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பாருங்கன்னு புட்டின் ஆர்டர் போட்டிருக்காரு. எது எப்படியோ ரஷ்யா இந்த விமானத்தை சீக்கிரமா கண்டுபிடிக்க நம்மளோட வாழ்த்துக்கள். ஒருவேளை April 2023 அப்போ இந்த விமானம் வெளியே வந்துருச்சுன்னா உலகமே இதை பத்தி தான் பேச போகுது, ஆனா அதுக்கான தொடக்கம் நம்மளா இருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த விமானத்தை பத்தின வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.